ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க, சோளா பூரி. இப்போ அந்த பூரியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பூரி மட்டும் இல்லைங்க, அது கூடவே அதுக்கேற்ற நல்ல சைடிஷ் ரெசிபியும் பார்க்க போகிறேங்க, சன்னா மசாலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த பூரி பார்த்திங்கன்னா சாதாரண பூரி மாதிரி இருக்காதுங்க, நல்லா உப்பலாகவே இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தான் மனோ, வெல்கம் டு மனோ வீட்டு சமையல். ஃபஸ்ட்டு பூரிக்கான மாவு எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுலில் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர், ஒரு 50 ml அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே 50 g அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேங்க. 1 tsp உப்பு, 1/2 tsp சர்க்கரைங்க, 1/4 tsp அளவுக்கு சோடா உப்பு, அரை கிலோ மைதா மாவு சேர்த்து எல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. ஒரு 10 ms நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க. இதை ஒரு 1 to 2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க மாவை. இப்போ சன்னா மசாலாவுக்கு தேவையான சன்னா ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து ஒரு நைட்டு ஃபுல் ஊற வைங்க, அப்போ தான் சன்னா நல்லா சாஃப்டாக வேகுங்க. இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. 1 tsp அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. நான் வந்து 1/4 tsp அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வைக்கிறேங்க. விளக்கெண்ணெய் சேர்க்கக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாகுங்க கொண்டக்கடலை. விளக்கெண்ணெய் பிடிக்காதவங்க 1/4 tsp அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு வேகணுங்க. இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக தேவையில்லைங்க, 1-2 அது மாதிரி இருந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 1 tablespoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 1/4 tsp அளவுக்கு ஜீரகம், 1/3 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் இது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 tsp அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. இஞ்சி பூண்டு ராஸ்மட் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே 1 1/2 tsp அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. 1 tsp அளவுக்கு மல்லித்தூள், 1/2 tsp அளவுக்கு கரம் மசால் தூள், 2 tsp அளவுக்கு சன்னா மசாலா ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எல்லா கடைகளையுமே சன்னா மசாலான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது கூடவே 4 தக்காளி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க பேஸ்ட்டாகவே. பெரிய தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருக்க பட்சத்தில் 4 சேர்த்துருக்காங்க. அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா ராஸ்மால் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசால் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயத்துலேயும் சேர்த்துருக்கேங்க, சுண்டல்லையும் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ வேக வச்ச சுண்டலை இது கூட ஆட் பண்ணிக்கணும்.
இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆம்சூர் பவுடர் சேர்த்துருக்காங்க. இது எது இல்லைங்க, ட்ரை மேங்கோ பவுடர் தாங்க. இது கூடவே கொஞ்சம் கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க, அதனால இதை சேர்க்குறோம். இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஸ்லைஸாக கட் பண்ண பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது 3 ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்காங்க. இப்படி நம்ம தாளிச்சு சேர்க்கக்குள்ள இதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதே மசால் கூட சேர்த்து கிளறி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாவு பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஊறி சாஃப்டா இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க மாவு. இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பூரி போடக்குள்ள நீங்கள் மாவு சேர்த்து தேய்க்கக்கூடாதுங்க, எண்ணெய் சேர்த்து தேய்க்கணும். அப்போ தான் வந்து எண்ணெய் கருகாமல் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் வெளிசாகவும் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காய வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே போட்டுடுங்க. இது மாதிரி ஓரமெல்லாம் ப்ரெஷ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா உப்பெல்லாம் வருங்க பூரி. 2 சைடும் இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பூரி நம்மளுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே கிடைக்குங்க. நீங்களும் ஒரு முறை அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.